الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் அவர்களது வாழ்க்கையினுடைய அமைப்பை ஏனோ தானோ என்று இந்து விடாமல் அதை திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற ஒரு அழகான அறிவாற்றலை தந்துதான் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறார். எதை செய்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான முன்னேற்பாடுகளை, அதற்கான சரியான திட்டமிடலை, வெல் பிளான் ஹாஃப்டன் என்று சொல்வார்கள். திட்டமிட்டாலே பாதி செய்து முடித்ததைப் போல என்பதைப் போல, எந்த காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் அதற்கு முறையான திட்டமிடலோடு அந்த காரியத்தை அணுக வேண்டும். அது குடும்பமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், தொழில்துறையாக இருக்கலாம், தீனை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிற விஷயங்களாக இருக்கலாம், எதிரிகளை சமாளிப்பதாக இருக்கலாம். எல்லா விஷயத்திலேயும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அற்புதமான முன்மாதிரி இருக்கிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இறங்குகிற பழக்கம் ரசூலின் வாழ்க்கையில் எப்போதும் இல்லை. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான சரியான திட்டமிடலோடு களம் இறங்குவார்கள். முதலில் மஷ்வரா செய்வார்கள், என்ன செய்யலாம் என்று ஒவ்வொருவரிடமும் கருத்து கேட்பார்கள். சில நேரங்களில் அவ்வாறு கருத்து கேட்கிற போது யாரோ ஒருவரின் இதயத்தில் இருந்து நல்ல சில திட்டங்கள் வெளிப்படலாம். ஹந்தக் போர், உஹது போர், பத்ர் போர், எல்லா விஷயங்களிலையும் யோசித்து பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்பாய் ஒரு அழகான திட்டமிடலோடு களம் இறங்குவார்கள். அதனை காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். எந்த காரியத்தில் இறங்கினாலும் அல்லாஹுவின் சமூகத்தில் உதவி நாடுவது என்பது ஒரு புறம், மறுபக்கம் அந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செயல்படுவது மறுபுறம். இரண்டும் அவசியம். நாம் திட்டமிட்டால் சரியா போயிடும் என்று நம்பி அல்லாஹுவிடம் பொறுப்பு ஒப்படைக்காமல் வாழ்வது என்பதும் தவறு. எல்லாவற்றையும் அல்லாஹு பார்த்துக் கொள்வான், நமக்கு என்ன கவலை என்று அல்லாஹுவிடம் பொறுப்பு ஒப்படைத்து விட்டோம் என்பதாக அலட்சியமாக இருப்பது என்பதும் தவறு. இந்த இரண்டையும் மார்க்கம் தவறு என்று சொல்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் அணுகுமுறைகளை யோசித்து பார்த்தால் அல்லாஹு பார்த்துக் கொள்வான், அல்லாஹு பார்த்துக் கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து விடவில்லை. இந்த சமூகத்தை கட்டமைக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும், சீர்திருத்துகிற விஷயத்தில், பணிகளை மார்க்கத்தை எடுத்து ஓதுகிற விஷயத்தில், ஒவ்வொரு விஷயத்திலும் மிக நுணுக்கமான திட்டமிடலோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களம் கண்டிருக்கிறார்கள். மக்காவிலே இருக்கிற போது மதீனாவிற்கு வந்த ஹிஜ்ரத்தினுடைய பணிகளுக்கு பிறகு யோசித்து பாருங்கள், எடுத்த எடுப்பிலேயே மதீனாவுக்கு வந்து சேரவில்லை. முதலில் எல்லா சஹாபாக்களையும் ஒவ்வொருவராக கிளப்பி போக சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அனுமதி வருகிற போது தனக்கு யார் துணையாக இருக்க வேண்டும் என்பதை முன்பே திட்டமிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாதையில் போக வேண்டும் என்பதை திட்டமிடுகிறார்கள், எப்படி போய் சேர வேண்டும் என்பதை திட்டமிடுகிறார்கள். ஒரு அழகான முன்னேற்பாடு நடவடிக்கையோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து பணியை தொடர்ந்ததாய் ஹிஜ்ரத்தின் வரலாறு சொல்கிறது. அது மட்டுமா, மதீனாவிற்கு வந்த பிறகு எடுத்த எடுப்பிலேயே அடுத்து என்ன செய்ய வேண்டும், இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் மஸ்ஜிது நபவியை நிறுவுகிறார்கள். மஸ்ஜிது நபவி கட்டமைக்கப்படுகிறது. அதன் பிறகு மக்கா மதீனா நகரத்தில் மொத்தம் எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அது கணக்கெடுப்புக்கான பணிகள் நிர்ணயிக்கப்பட்டன. சுமார் 1200 பேர் அப்போதைய சூழலில் மக்கள் தொகை இருந்ததாகவெல்லாம் கணக்கெடுப்பில் சொல்லப்பட்ட செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஹதீஸு கிரந்தங்கள் அந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகும் கூட எதிரிகளால் சில தாக்குதல் அடுத்து நடக்க ஏற்பாடுகள் நடக்கிற போது பத்ருப்போருக்கு முன்பாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிடுகிறார்கள். நம்மெல்லாம் அறிந்த செய்திகள், மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக பத்ருப்போரின் துவக்க நிகழ்ச்சியை யோசித்து பாருங்கள். பிறகு நம்முடைய எதிரிகள் மக்காவில் தான் இவ்வளவு தொல்லை கொடுக்கிறார்கள், சரி மதீனாவுக்கு போய்விட்டார்களே அப்படியே விட்டு விடலாம் என்று விடுவதாக இல்லை, மீண்டும் அவர்களை அழித்தொழிப்பதற்கான திட்டங்களை அவர்கள் தீட்டுகிறார்கள். அதற்கு முதல்ல பொருளாதாரங்கிறது அவசியம். அதனால் அதற்காக ஒரு அபு சுஃபியானுடைய தலைமையில் ஒரு பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வியாபார குழுவை அனுப்புகிறார்கள். அந்த வியாபாரம் ஈட்டி நிறைய பொருளாதாரத்தை திரட்டிய பிறகு அதில் ஆயுதங்களை வாங்குவோம், ஆயுதங்களை நிரப்பிய பிறகு போர் செய்வோம் என்று முடிவுக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த தகவல் கிடைத்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அல்லாஹு பார்த்துக் கொள்வான் என்று அமைதியாக இருந்து விடவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர்கள் போருக்கு வரட்டும் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் அமைதியாக இருந்து விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் போனால் இந்த நோக்கத்தோடு போகிறார்கள், போனால் வெற்றி பெற்று வியாபாரத்தை நிறைய லாபம் ஈட்டினால் அந்த பணம் காசுகள் நமக்கு எதிராகத்தான் திருப்பப்படும். அதனால் வருகிறவர்களையே அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய பணங்களை பொருள்களை எல்லாம் பறித்து கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திட்டம் அது. சஹாபாக்களின் ஒரு குழுவை அனுப்பினார்கள் என்ற வரலாறு எல்லாம் நாம் தெரிந்திருக்கிற முக்கிய செய்தி. நமக்கு என்ன தகவல் கிடைக்கிறது என்றால், ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபத்து வருகிற போது பார்த்துக் கொள்ளலாம் என்று எப்போதும் அமைதியாக இருந்து விடவில்லை. பிரவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் என்று சொல்கிறார்களே, வரும் முன் காப்பதே சிறப்பு என்பது அது வாயால் சொல்லுவதல்ல, அதை செயல்படுத்துகிற வழிகாட்டுதலை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஒவ்வொரு விஷயத்திலே மிக ஆழமாய், மிக நுணுக்கமாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தின் பாதுகாப்பு என்று வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அணுகுமுறைகளில் இவைகள் எல்லாம் ஒரு மகத்தான முன்மாதிரிகள். அதற்கடுத்து அதற்கு பத்ருப்போர் நடக்கிறது, அதற்கான சூழல் எல்லாம் ஏற்பட்டு நிர்பந்தமாக போர் தள்ளப்படுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் சமூகத்தில் சஜிதாவில் விழுந்து அழுது மட்டுமா கொண்டிருந்தார்கள், யாரை முதலில் அனுப்ப வேண்டும், யார் இரண்டாவதாக போக வேண்டும், முதல் வரிசையில் யார் நிற்க வேண்டும், இதையெல்லாம் திட்டமிட்டுத்தான் எல்லா செயல்களையும் நடைமுறைப்படுத்தினார்கள். மறுபக்கம் அல்லாஹுவின் சமூகத்தில் அளவும் செய்தார்கள். ஒரு பக்கம் அல்லாஹுவின் மீதான தவக்குள், மறுபக்கம் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கான சரியான முன்னேற்பாடுகள். இதை இரண்டும், இரண்டு கண்களை போன்றவை சமுதாயத்தின் விஷயத்தில், எல்லா விஷயத்திலும் சரி. கண்காணிப்பை அவ்வளவு நுணுக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததால் தான் ஒரு மகத்தான வெற்றியை இந்த சமூகத்தில் அவர்களுக்கு ஈட்டித்தர முடிந்தது. உஹது போர் நடக்கிறது,
நம்மெல்லாம் அறிந்திருக்கலாம். சரி, எதிரிகள் வரட்டும், வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லலாம் இல்லை. எந்த வகையிலெல்லாம் எதிரிகள் இங்கே உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் ஆலோசிக்கிறார்கள். அப்போதுதான் ஒரு கணவாய், ஒரு மலைப்பகுதி, இந்த பகுதியில் இதெல்லாம் லாக் பண்ணிட்டா கூட இந்த பகுதியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அங்கே ஒரு 50 சஹாபிகளை நிறுத்தி வைத்தார்கள். ஓ, இந்த பகுதியிலே ஒரு கால் வெளிவந்தால் அவர்களை தாக்குவதற்கும் அவர்களிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு அழகான திட்டமிடல். உஹத் போர் மட்டுமல்ல, ஹந்தக் போர் நடந்தது. ஹந்தக் போருக்காக அவர்கள் வருகிறார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது பார்க்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. என்ன செய்கிறார்கள்? எந்த பகுதியின் வழியாக வர வாய்ப்பு இருக்கிறதோ அவ்வளவு பெரிய கூட்டத்தை ஜமாளிப்பது எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வராவை, ஆலோசனையை முன்வைக்கிறார்கள். உங்க கருத்து என்ன? உங்க கருத்து என்ன? நான் தலைவர், நான் சொல்லுவதை எல்லோரும் கேட்க வேண்டும், ஒன் மேன் ஆர்டர் என்றெல்லாம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரின் இதயத்தில் இருந்து எப்படிப்பட்ட செயல்பாடுகள், திட்டங்கள் வெளிவரும் என்று தெரியாது. ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக ஆலோசனை கேட்கிறார்கள். அப்போதுதான் அங்கே பாரசீகத்தில் இருக்கிற ஒரு நடைமுறையை பாரசீக நாட்டில் இருந்து வந்திருக்கிற சல்மான் பாரசிரதி எல்லா சொல்கிறார்கள், எங்கள் நாட்டில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனை வந்தால் அந்த சவாலை எப்படி சமாளிப்போம் என்றால் குழியை வெட்டி வச்சிருவோம். அப்படி குழி வைத்து, குழியை வெட்டி வைத்து விட்டால் ரொம்ப அகலமாக குதிரைகள் அவ்வளவு தூரம் தாண்டுவதற்கு வழி இல்லாமல் நாங்கள் தடுத்து நிறுத்தி விடுவோம் என்றெல்லாம் சல்மான் பாரசிரதி எல்லாவுடைய மஷ்வராவை தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையான ஆலோசனையாக எடுத்துக்கொண்டார்கள். பிறகு யார் யாரெல்லாம் குழி வெட்ட தயார், ஒரு 3000 பேரை தயார்படுத்தினார்கள். அதில் ஒருவராக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கிளம்பிறங்கினார்கள். நம்மெல்லாம் படித்த வரலாறுகள் தான். நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் அல்லாஹ்வின் சமூகத்தில் இரவெல்லாம் அழுகிறார்கள், மறுபக்கம் இந்த எதிரிகளை எப்படி சமாளிப்பது என்பதற்கான ஒரு அழகான திட்டமிடலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து முடித்தார்கள். ஒவ்வொரு சமயத்திலேயும் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுணுக்கமான அணுகுமுறைகளை அந்த கோணத்தில் நீங்கள் வரலாற்றில் வாசித்து பார்த்தால் திகைத்து போய்விடுவோம். மக்காவினுடைய வெற்றி கிடைக்கிற சமயம், இங்கே இருப்பது என்னவோ மிக மிக சொற்பமானவர்கள், மறுபக்கம் அவர்கள் பெரும் கூட்டத்தோடு அவர்கள் படை திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அன்றைக்கு இருந்த பழக்கம், இரவு நேரத்தில் உளவு வேலை பார்க்கிற அந்த சிஐடிகள், அன்றைய காலத்தினுடைய உளவாளிகள் யார் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அப்படியே இரவு நேரத்தில், உருவும் தெரியாது, இன்றைக்கு போல விளக்கு அமைப்பு இல்லை அல்லவா, இரவு நேரத்தில் வந்து உளவு வேலை பார்ப்பார்கள். இரவு நேரத்தில் மலைப்பகுதி வழியா எவ்வளவு பேர் அங்கே தங்கியிருக்கிறாங்க என்று பார்ப்பார்கள். அப்போதெல்லாம் இரவு உணவுக்கும் குளிர் காய்வதற்கும் ஒரு 10 பேர் சேர்ந்து அல்லது ஒரு 10 பேருக்கு மேல் இருந்தால் அங்கே ஒரு நெருப்பு மூட்டப்பட்டு அங்கே எல்லோரும் சேர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருப்பார்கள். இதை வைத்து எத்தனை நெருப்பு எரியுது, அப்ப இவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்று கணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படித்தான் எதிரிகளை கணிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நெருப்பு மூட்டுங்கள் என்று சொன்னார்கள். இருந்தது என்னவோ எண்ணிக்கையில் குறைவு, ஆனால் தனித்தனியாக ஒவ்வொருவரும் இரவு நேரத்தில் நெருப்பு மூட்டுங்கள், எதிரிகள் உளவாளிகளின் சில பேர் வருவார்கள். இந்த நெருப்பு மூட்டப்பட்டிருப்பதை ஒவ்வொரு நெருப்புக்கும் 10 பேர் என்று கணக்கு வைத்தால் எண்ணிக்கை அவர்களுக்கு அதிகமாக தெரியும். அப்போது அவர்கள் பயப்படுவார்கள், அவர்களாக வாபஸ் வாங்குவார்கள் அல்லது பின் வாங்குவார்கள், சரணடைவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகான முன் யோசனையை யோசித்து பாருங்கள். இது போரில் யுக்தி மட்டுமல்ல, எல்லா சமயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அணுகுமுறை அப்படித்தான். ஒரு குடும்பத்தை, ஒரு பிரச்சனையை, சமூக சிக்கலை எப்படி தீர்ப்பது என்ற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையை வாசித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு, அவர்களுக்கு கனவின் காட்டப்பட்ட அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் உம்ராவுக்கு வருகிறார்கள். வருகிற சமயத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதியிலேயே நிறுத்தப்படுகிறார்கள். அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு இடையிலேயே நிறுத்தப்படுகிறார்கள். அப்போது பல்வேறு உடன்படிக்கைகள் எல்லாம் செய்யப்பட்டு அங்கே கையெழுத்து இடப்படுகிறது.
அந்த சமயத்தில் நாம் ஏன் இப்படி பின்வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்று ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் கூட கொதித்து எழுந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் பின்னால் இருக்கிற நுட்பத்தை யோசித்து உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அந்த உடன்படிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதைத்தான் அல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக்க ஃபதஹம் முபீனா, ஒரு மகத்தான வெற்றியை நாம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அதை பாராட்டி பேசியிருக்கிறான் என்று குர்ஆனுடைய வரலாறு. அதன் பிறகுதான் இஸ்லாமின் வளர்ச்சி வெகு வேகமாக வளர்ந்தது என்று வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கிறோம். எந்தெந்த கோணத்தில் யோசித்து பார்த்தாலும் அந்த ஹுதைபியாவின் உடன்படிக்கையில் உம்ராவுக்காக வந்து விட்டார்கள், எஹ்ராமோடு வந்து விட்டார்கள், பாதியில் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. இப்போது எல்லா சஹாபாக்களும் உம்ராவின் எஹ்ராமை களைவதற்கு தயாராக இல்லை, யாரும் தயாராக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது எல்லோரையும் பார்த்து, சரி இந்த வருஷம் தான் வாய்ப்பில்லைன்னு ஆகி போயிடுச்சு, அதனால அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், எல்லோரும் எஹ்ராமை களைந்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது உத்தரவு கொடுத்தார்கள். ஆனால் உம்ராவுடைய நியத்திலேயே ஆசையோடு வந்து பாதியிலேயே அந்த கனவு தகர்ந்து போகிறது என்கிற ஏக்கத்தில் சஹாபாக்களில் பலரும் அவ்வளவு சீக்கிரம் எஹ்ராமை களைய தயாராக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதுக்குள் வருத்தம், நான் இருக்கும் போதே என் பேச்சை கேட்காம இருக்காங்களேன்னு மனதுக்குள் இருந்தாலும் அவருடைய ஏக்கமும் புரிகிறது. என்ன செய்யலாம்? கவலையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்திற்குள் போகிறார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அப்போதைய ஒரு அழகான ஆலோசனை, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு யா ரசூலல்லாஹ், நீங்க நேரா எஹ்ராமை களைந்து இங்கேயே உங்களுடைய எஹ்ராமை களைந்து முடியை களைந்து நீங்கள் தயாராகி விடுங்கள். உங்களை பார்த்துட்டா சஹாபாக்கள் யாரும் பின் செய்ய அவர்களை உடனடியாக பின்தொடரக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். சொன்ன ஆலோசனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றார்கள். செய்து முடித்த போது எல்லா சஹாபாக்களும் அதே போன்றே செய்து முடித்தார்கள். ஆக எந்த நேரத்தில் எதை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான முன்னேற்பாடுகள். ஒவ்வொரு பிரச்சனையையும் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்றெல்லாம் பேசுகிறார்கள். எந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, எப்படி அணுகுவது என்றெல்லாம் பலரும் பல கோணங்களில் பேசுகிறார்கள். அதற்கு ஒரு மகத்தான முன்மாதிரியை பார்க்க வேண்டுமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் தான் அதற்கு ஒரு அழகான முன்மாதிரியை இந்த உம்மத்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு கோணத்திலையும் அப்போதெல்லாம் துவக்க காலம் அரபுலகத்திலேயே எழுதி படித்தவர்கள் என்பவர்கள் மிகச் சொற்பம். வரலாறு சொல்கிற கணக்கின் படி பார்த்தா மொத்தமே 17 பேர், வெறும் 17 பேர். அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அழகான வடிவமைப்பை செய்தார்கள் என்று நம்மெல்லாம் படித்திருக்கலாம். இப்போது பத்ரு போரில் ஒரு 70 பேர் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கைதியாக பிடிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும், சும்மா விட முடியாது. ஆலோசனையின் கருத்தின் அடிப்படையில் அப்போது பெனால்டி ஃபைன் கட்டிட்டு வெளியில போலாம். சில பேர் கொடுக்கிற அளவுக்கான பொருளாதாரம் கையில இல்லை, என்ன செய்யலாம்? ஆலோசனையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஃபிர்களாய் பிடிக்கப்பட்டிருக்கிற கைதிகளிடம், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்ட செய்தி எல்லாம் நமக்கு தெரியும். இப்போது இங்கே கவனிக்க வேண்டியது, காஃபிர்களிடம் என்ன ஈமானும் இஸ்லாமா இருந்தது? தொழுகையும் நோன்பும் சட்டமுமா தெரிந்திருந்தார்கள்? அல்ல. அப்படியானால் அவர்களிடம் என்ன கல்வி இருந்தது? யாரெல்லாம் எழுதி படிக்க தெரிந்திருந்தார்களோ, கல்வி ஞானத்தை பெற்றிருந்தார்களோ, திறமைகளை பெற்றிருந்தார்களோ, உனக்கு என்ன ஸ்கில் தெரியுமோ, உனக்கு என்ன திறமை தெரியுமோ, அதை 4 பேருக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் உனக்கு விடுதலை, இல்லைன்னா நீ பிடிக்கப்படுவாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் கைதியாக 1 மாசம் இரு, நீ விவசாயம் பண்ணு, அல்லது இதை செய் அதை செய் என்றெல்லாம் வேறு மாதிரியாக அவர்களுக்கு தண்டனைகளை வழங்கியிருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கப்பட்டிருக்கிற கைதிகளிடம் என்ன திறமை இருக்கிறதோ உன் திறமையை இந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் நீ விடுதலை. விளைவு என்னவென்றால் இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு அழகான முன்மாதிரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்தார்கள். ஒரு ஒரு கட்டத்திற்கு பிறகு இஸ்லாம் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம், அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். அன்றைய சூழலில் பொதுவாகவே இந்த யூதர்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. யூதர்கள் எப்போதுமே கொஞ்சம் அட்வான்ஸா அப்டேட்டா அடுத்து என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிப்பவர்கள். யூதர்கள் அப்படிப்பட்ட ஒரு 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 குணாதிசயம் அவர்களுக்கு இருந்தது. யூதர்களுக்கு இருக்கிற அதே குணாதிசயம் பிராமணர்களுக்கும் உண்டு என்று வரலாற்றிலே ஒரு தகவல் சொல்வார்கள். இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய துவக்க காலம்,
1947 அதுக்கு முன்னால் 1945 எல்லாம் இரண்டாம் உலக போர் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த சமயம் வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இப்போது மும்முரமாக போர் நடக்கிற போது ஹிட்லர் அப்போது முன்வரிசையில் இருக்கிறார். ஒரு பக்கம் நேச நாடுகள் அச்சு நேச நாடுகளுக்கு மத்தியிலான சண்டை சச்சரவு, அதில் ஒவ்வொன்றாய் பிடித்து வருகிறான் ஹிட்லர். ஹிட்லருக்கு முன்னால் யாராலும் சமாளிக்கிற அளவுக்கான வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுகிறார்கள் சர்ச்சில் போன்றவர்கள். அந்த சமயத்தில் கடைசியாக ஜப்பான் உட்பட எல்லா நாடுகளும் ஓரளவுக்கு ஹிட்லருடைய கரங்களுக்கு வந்த பிறகு இப்போது எப்படியும் பிரிட்டனுக்கு எதிராக ஹிட்லர் ஜெயித்து விடுவான் என்கிற ஒரு சூழல் வருகிறது. அந்த சமயத்தில் இந்தியாவினுடைய பிராமணர்கள் என்ன செய்தார்கள் என்று வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு. இப்படி ஒரு கால் ஹிட்லர் இந்தியாவையும் பிடிச்சான்னா ஹிட்லருடைய பக்கத்தில் உட்காரணும்னா அவனுடைய ஜெர்மன் மொழியை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கணும். அப்போது இந்த பிராமணர்களின் ஒரு கூட்டம் போய் ஜெர்மனி மொழியை படித்து வந்தார்கள். ஏனென்றால் அவன் உள்ள வந்தா அவனுடைய மொழியை கற்றுக்கொண்டால் அவனுக்கு பிஏவாக பர்சனல் அசிஸ்டண்டா உட்கார்ந்தா நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று இன்றைக்கு இருக்கிற பாசிசவாதிகள் அப்போதே திட்டமிடுகிறார்கள். எவ்வளவு நுணுக்கமாய் செயல்படுகிறார்கள் என்று பாருங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்க காலத்தில் அந்த யூதர்களுடைய அந்த சூழ்ச்சிகள் நன்றாகவே தெரியும். இருந்தாலும் பிற சமயத்தவருக்கு குறிப்பாக யூத குடும்பங்களுக்கு யூத கபீலாக்களுக்கு அவர்களின் மொழியில கடிதம் எழுதி இஸ்லாமை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கத்தில் யூதர்கள் அவர்கள் இஸ்லாமை ஏற்காதவர்கள் என்ற போதிலும் அவர்கள் தான் அந்த மொழியை தெரிந்தவர்கள் என்பதால் கூப்பிட்டு நான் சொல்ற வாசகத்தை நீ எழுது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் துரு தூதராக நான் இருக்கிறேன், மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அந்த யூதர்கள் எழுதுவாங்க. எழுதி அந்த கடிதத்தை கொண்டு போய் இந்தந்த தலைவர்களிடம் சஹாபாக்கள் மூலம் கொடுத்து அனுப்புவார்கள். இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. இந்த யூதர்கள் என்றைக்கு இருந்தாலும் நாம் ஒன்று சொல்ல வேறு மாதிரியாக எழுதி விடுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறது, அதிகபட்சம் அதற்கான சூழல் இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் ஒரு செய்தி சொல்வார்கள், அவனை கொண்டு வா என்று சொல்கிற போது கொன்று வா என்பதாய் புரிந்து கடைசியில் அந்த கோவலனை கொன்று விட்டதாக ஒரு வரலாறு சொல்வார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிற போது இந்த கடிதம் கொண்டுபவரை ஏற்றுக்கொள் என்பதற்கு ஃபக்பல்ஹு என்று எழுதி அனுப்பும்படி சொல்லியிருந்தார்கள். அந்த சமயத்தில் ஃபக்பல்ஹு என்றால் இந்த கடிதம் கொண்டுபவரை ஏற்றுக்கொள்வீராக என்று பொருள். இந்த பேயை தூக்கி அரபியில மேல தேயா மாத்திட்டா ஃபக்துல்ஹு இவரை கொலை செய்துவிடுவீராக என்று பொருள். இதுபோல் வாசகத்தில் ஒரு சின்ன பிழையை வேண்டுமென்றே அவர்கள் செய்து விட்டார்கள். உஸ்மான் ரதியல்லாஹ் சொன்னதை எழுதியவர் செய்த ஒரு சூழ்ச்சி எழுத்து பிழையை போல் மாற்றியதால் கடைசியில் உஸ்மான் ரதியல்லாஹ் வேண்டுமென்றே கொலைக்காக அவர்கள் திட்டமிட்டார்கள் என்கிற ஒரு தவறான சர்ச்சை அவர்களுக்கு ஏற்பட்டு அவர்கள் ஷஹீதானதற்கு காரணமாய் அமைந்தது. எனவே நாம் ஒன்று சொல்ல எழுதியவன் வேறு ஒரு மாதிரியாக எழுதுவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால இந்த யூதர்கள்ட்ட கொடுத்து கடிதத்தை கொண்டு போய் இஸ்லாமுக்கு சொல்றதுங்கிறது ஒரு வகையில் நான் ஒன்று சொல்ல வேற மாதிரி எழுதி பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஸைத் இப்னு தாபித் ரதியல்லாஹு ஒரு சஹாபி, வெறும் 17 வயசு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு திறமை இருந்தது. மிக நுணுக்கமாக ஒருத்தர் 4 நாள் பேசினார்னா அவருடைய மொழி அப்படியே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய திறமை இருந்தது. ஸைத் இப்னு தாபித் ரதியல்லாஹுவை கூப்பிட்டு நீங்க போய் யூதர்கிட்ட கொஞ்ச நாள் பழகுங்க, அவங்களுடைய மொழி வளத்தை அப்படியே நீங்க அப்சர்வ் பண்ணணும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என்ன பேசுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், அவருடைய பேச்சு எழுத்து நடைமுறை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நீங்கள் வர வேண்டும், அதுவரைக்கும் என் பக்கத்தில் வர வேண்டாம் போங்க என்று செய்து ஸ்தாபித்தது எல்லாமே அனுப்பி வைத்தார்கள். பெரும் 17 நாள், 30 நாட்களில் கன்னடம் கற்கலாம், 30 நாட்களில் ஆங்கிலம் கற்கலாம் என்றெல்லாம் ஏதோ சிறு சிறு விஷயங்களை கற்பதல்ல, அது போன்றல்ல, 17 நாட்களில் ரீடிங் ரைட்டிங் பேசவும் எழுதவும் படிக்கவும் எல்லா வகையிலும் தேர்ச்சி பெற்று 17 நாளில் வந்தாங்க செய்தது எல்லாம் பண்பு.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் அவர்களுடைய சூழ்ச்சியை பற்றி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியத்தையெல்லாம் பயன்படுத்தினார்கள். ஆக நாம் நினைவுபடுத்துகிற முக்கியமான செய்தி என்னவென்றால், எப்போதும் இந்த சமூகம் முன்னேற்பாட்டோடு செயல்பட வேண்டும். ஏனோ தானோ என்று நடந்துவிடக்கூடாது. அது இந்திய நாட்டில் வாழ்ந்தாலும் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நமக்கும் சூழ் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நமக்கான பாதுகாப்புக்கான அம்சங்கள் என்ன, ஆபத்துகள் வருகிற போது பார்த்துக் கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்துவிடக்கூடாது. மிக நுணுக்கமான திட்டமிடல் என்பது அவசியம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் கட்டமைத்தார்கள். எந்தெந்த கோணங்களில் எல்லாம் எப்படிப்பட்ட ஆபத்துகள் எதிரிகள் மூலம் வர வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு இது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு அழகான முன்னேற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் கற்பித்தார்கள், அப்படி உருவாக்கினார்கள். ஆனால் கை சேதம் என்ன தெரியுமா, இந்த இரவு சுதந்திரத்தினுடைய 78 வருஷ காலங்களில் இந்த தலைமுறை அது குறித்து யோசிக்காமலேயே கடந்து விட்டது. நாம் எவ்வளவோ தியாகங்களை இந்த நாட்டில் செய்திருக்கிறோம், எவ்வளவோ சேவைகளை நாம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை செய்ய வைக்கிறான், ஆனாலும் கூட அவைகள் வெளிக்கொண்டு வரப்படாமலேயே காலங்கள் கடந்து விட்டது. இந்த 78 வருஷ காலத்தில் என்ன சூழல் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுதந்திரத்தை பெற்றுத்தந்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற அளவுக்குத்தான் மொத்த வரலாறு மாற்றப்பட்டு விட்டது. நீங்கள் ஒரு வரலாற்று புத்தகத்தை கூட 5வது பாடநூலில் இருந்து 12வது வகுப்பு அல்ல BA MA HC MPhil வரைக்கும் போய் பார்த்தீங்கனாலும் எந்த புத்தகத்திலையும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இவ்வளவு தியாகங்கள் செய்ததை பற்றிய தகவல் முழுமையாய் இருக்காது. ஏதோ ஒப்புக்கு ஊறுகாயை போல சிந்தன நபர்களை பற்றி ஒரு கோடு வார்த்தையாய் ஓரிரு வார்த்தைகள் வரும். முழுமையாய் இருட்டடிப்பு செய்யப்பட்ட வரலாறு தான் இந்தியாவிலே இருக்கிறது. இது வரலாற்றின் மட்டுமல்ல, எந்த கோணத்தில் பார்த்தாலும், நீங்கள் எந்த துறையில் உள்ளே புகுந்து பார்த்தாலும், இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கான அம்சத்தில் நாம் கோட்டை விட்டே காலங்கள் 78 ஆண்டுகளை கடந்து விட்டோம். எல்லா துறையிலும் சமூகத்திற்கு எதிரான துவேஷங்கள் நிறைந்து போய்விட்டன. என்னென்ன திட்டங்களை எப்படி எப்படி எல்லாமோ அவர்கள் சிந்திக்கிறார்கள், ஆனாலும் அது குறித்து என்ன செய்யலாம் என்பதை பற்றி இப்போதுதான் தலைக்கு மேல் தண்ணி போனதற்கு பிறகுதான் யோசிக்கிற ஒரு தலைமுறையாய் நாம் உருவாகி இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை இப்போதும் பாதுகாத்தாங்க. ஒரு அழகான திட்டமிடல், எவ்வளவோ தேவைகளை இந்த உம்மத்திற்கு நாம் இதுவரை செய்திருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். வயநாட்டினுடைய நிகழ்ச்சி யோசிச்சு பாருங்க, அவ்வளவும் நடந்தது. முஸ்லிம் தலைமுறையினர்கள் நிறைய பேர் அங்கே நிறைய சாதனைகளை நிறைய சேவைகளை செய்தார்கள். ஆனால் கைசேதம் என்னவென்றால், ஊடகங்களில் ஒன்று கூட வெளியே வரவில்லை. உதவி செய்தவர் அவர் செய்தார் இவர் செய்தார் என்றெல்லாம் பேசப்படுகிறது. செய்தவர்கள் மிகச்சிறப்பாக செய்தவர்களின் வரலாறுகள் பற்றிய தகவல்கள் கசியாமலேயே பாதுகாக்கப்படுகிறது. எவ்வளவு கைசேதம் யோசித்து பாருங்கள். அவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆட்சை, ஒரு பெண்மணி சபீனா என்கிற ஒரு பெண்மணி, ஒரு முஸ்லீம் பெண்மணி ஜிப்லைன் வழியாக அவர் போய் பாதுகாக்கிறார், உதவி செய்கிறார், மருத்துவ உதவி செய்கிறார். யாரும் செய்ய துணியாத ஒரு துணிச்சலான ஒரு காரியத்தை ஒரு ஆம்பளை அல்ல, ஒரு பெண்ணாக செய்து முடிக்கிறார். ஆனால் அவர் இஸ்லாமியர் என்ற காரணத்தினால் அப்படியே முடிவரைக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய சேவையை அந்த பெண்மணி செய்திருக்கிறார் தெரியுமா? கூப்பிட்டு அவருக்கு விருது வழங்கப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. ஒரு பக்கம் அது இருந்து விட்டு போகட்டும், இதுவெல்லாம் பின்வழியில் பின்பக்கம் யோசித்து பார்த்தால் அவர் ஒரு இஸ்லாமியர் என்ற ஒற்றை காரணத்திற்காக சேவைகளெல்லாம் அவர்கள் செய்கிற உதவிகள் எல்லாம் முடக்கப்படுகிறது. இன்று வரை தமிழ்நாடு முழுக்க பல லட்சங்கள் கோடிகள் வசூலிக்கப்பட்டு மசிதிகள் வழியாக உலமாக்கள் மூலமாக நிறைய உதவிகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த ஊடகத்திலாவது அந்த தகவல்கள் கசிந்திருக்கிறதா யோசித்து பாருங்கள். எவ்வளவு நுணுக்கமாய் ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று பேசப்படுகிற ஊடகங்கள் எவ்வளவு நுணுக்கமாக செயல்படுகிறது யோசித்து பாருங்கள். இந்த தலைமுறை குறித்த சேவைகள் ஒரு காலம் வெளியே வரக்கூடாது. ஒன்று தெரியுமா, மருத்துவத்துறை விஞ்ஞானம் அறிவியல் எல்லா துறையிலையும் ஃபஸ்ட் ரோல் மாடல் என்று நீங்கள் வரலாற்றில் வாசித்து பார்த்தால் அதில் முதல் வரிசையிலே முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள். வரலாறு தெரியாது நமக்கு. எல்லா மருத்துவ கலைகளையும் நீங்கள் வாசித்து பாருங்கள், கருவியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, எந்த துறையில் நீங்கள் வாசித்து பார்த்தாலும் அதன் முதன்மையாய் நிற்பவர்கள் முஸ்லிம்கள். உலகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா,
உலகத்தினுடைய நர்ஸ் என்ற துறையே இப்போது ஒரு 200 வருஷம் தான் இந்தியாவிலே தெரியும். உலக நாடுகளுக்கெல்லாம் நர்ஸ் துறை என்ற செவிலியர் துறை, இந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேலை பற்றி எல்லோருக்கும் பேர் தெரியும். அவர் தான் அப்படி செய்தார், இப்படி செய்தார். அதே போல சில செவிலியர்களை பற்றி எல்லாம் 18வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு தெரியும். ஒன்று தெரியுமா, நர்ஸ்ல உலகத்தில் முதல் பெண் நர்ஸ் யார் தெரியுங்களா? ருஃபைதா ரலியல்லாஹு என்கிற ஒரு சஹாபி பெண்மணி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒவ்வொரு போர் நடக்கிற போதும் காயப்பட்டவர்களுக்கெல்லாம் உடனுக்குடன் சிகிச்சை செய்த பெண்மணி அந்த நர்ஸ் ருஃபைதா ரலியல்லாஹு. இன்றைக்கு ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த பெண்மணியின் பேர் உலக நாடுகள் அத்துணையிலேயும் கல்லூரி உண்டு. நர்சுக்கு, செவிலியர் நர்சிங் துறையில் அத்தனைக்கும் அந்த சஹாபி பெண்ணின் பெயர்கள் தான் அரபு நாடுகள் சூட்டப்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலையும் அது ஒரு பரவலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. உம்மு அத்தியா ரதியல்லா, உம்மு அம்மா ரதியல்லா, நிறைய சஹாபிய பெண்கள் ஒவ்வொரு போர் நடக்கிற போதும் காயப்படுகிற போது காயப்பட்டவர்களுக்கும் முதல் தரத்தில் இருந்து கூடாரத்திற்கு இழுத்து வந்து சிகிச்சை செய்தவர்கள் முஸ்லிம் பெண்கள் தான், குறிப்பாக சஹாபிய பெண்கள். நர்சிங் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பே முஸ்லிம் சமூகத்தில் அந்த நடைமுறையில் வந்துவிட்டது. ஆனால் மருத்துவத்துறையில் 18வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் உலக நாடுகளில் பிளாரன்ஸ்